ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எப்படி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி, பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் மட்டும்தான், ஆட்டோமேட்டிக்லி மட்டும்தான். மேனுவலும் இருக்குது, மோஸ்ட்லி ஆட்டோமேட்டிக் தான் அது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி இப்போது ட்ரைவ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். என்ட்ரி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். என்கிட்ட வோல்ஸ்வாகன் தோராங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள், அதை காமிக்க போகிறேன் எப்படி ட்ரைவ் பண்ணுறதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வோல்ஸ்வாகன் தோராங், ஓகேங்களா? இதுதான் வோல்ஸ்வாகன் தோராங் வண்டி மாடல், வோல்ஸ்வாகன் தோராங். இது எப்படின்னா வந்து ஒரு ஜப்பான் மேட் மாடலு. ஸோ இதை வந்து நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ கூடவே இருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வண்டிக்குள்ளே எப்போவுமே, எப்போ கோவிட் வந்துச்சோ அப்போலேருந்தே வண்டிக்குள்ளே எப்போவுமே ஒரு சானிடைசர் வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதான் தெரியுதா உங்களுக்கு, அதான் சானிடைசர். இதாங்க பேசிக். இது ஆக்சுவலி இது ஃபுல் மாஸ் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட் இருக்குது, லைட் பட்டன்ஸு, இண்டிகேட்டர்ஸு, ஸோ நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதுதான் கியர்ஸு, ஓகேங்களா? இதான் வெஹிக்கிள் இன்டீரியர், இதுதான் வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ். இதுதான் வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். கீ எப்பவுமே வண்டி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இந்த வண்டி மட்டும் இல்லை, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் கீ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வைக்கணும். எஃப்எம் இருக்குது, காப்பரேட் ப்ராப்ளம் வந்துடும். இந்த மாதிரி வைக்கணும். ஸோ வச்சோம் அப்படின்னா, நம்ம இன்ஜின் என்ன, நைட்லேருந்து இன்ஜின் ஆஃபில் இருக்குல்ல, சடனாக நம்ம எடுத்து ட்ரைவ் பண்ணக்கூடாது. சடனாக எடுத்து ட்ரைவ் பண்ணால் இன்ஜினில் அந்த எஃபெக்ட்ஸ் உண்டாகும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் வைக்கணும் இன்ஜினை. இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏசி ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கண்ட்ரோலர் ஏசி. டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஆட்டோ கண்ட்ரோலரில் இருக்கிற ஏசி. இன்கேஸ் நமக்கு வந்து இது நான் எப்படி டெம்பரேச்சர் 22 தான் வச்சுருக்கேன், ஸோ இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு 22 தான் வச்சுருக்கேன். இப்போ இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் பண்ணோன்னா இது ஆட்டோ போயிடும். ஸோ நம்ம நார்மலான கூல் ஓகே அப்படின்னா ஆட்டோவில் வச்சுக்கிட்டால் நார்மலான கூல் தான் இருக்கும். அதுமாதிரி இது நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது இதில். இது எப்படின்னா சிடி, எஃப்எம், ஏஎம்மு, மியூசிக்கு, அதுமாதிரி நம்ம பிஎஃப் அப்படின்னா வந்து அந்த பேஸ், அந்த ஃப்ரண்ட் ஃபார்வர்டு அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டு ஏசி, இது ஏசி கண்ட்ரோலர். அதேமாதிரி இதில் டெம்பரேச்சர் நமக்கு லோ பண்ணணும்னா கூட லோ பண்ணிக்கலாம். ஒரு கியர் இது பார்த்தீங்களா, தெரியுதா? இது மைனஸ் டெம்பரேச்சர் மாதிரி 16 டெம்பரேச்சர். ஸோ நமக்கு ஆட்டோவே போதும். ஸோ அதனால் நான் ஆட்டோவே வச்சாச்சு, நமக்கு வச்சுக்கலாம். 20 வச்சுருக்கேன் நான், ஏன்னா இப்போ ரொம்ப துபாயில் தான் தெரியும் வெயில். ஸோ அதெல்லாம் நான் 20 வச்சுருக்கேன். அதேமாதிரி இது டேஷ்போர்டு, டேஷ்போர்டில் என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கலாம். அங்கே ஒரு ஏசி இருக்குது, அப்புறம் வந்து பின்னாடியும் ஏசி இருக்குது. இதில் பின்னாடி ஏசி அப்படின்னா நிறையா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த மாதிரி. சரி, இப்போ நம்ம வாங்க வண்டியை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வண்டியில் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உட்காந்தோடனே சீட் பெல்ட்டு போட்டுங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான் சேஃப்டி. எப்படின்னா போகிற வழியில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இதில் ப்ளக் பண்ணிக்கணும். ப்ளக் பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ஸோ அந்த கம்ஃபர்டபுளில் நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஆப்ஷன், ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கிறதுனால இங்கே வந்து இந்த சீட்டுக்கு கீழே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சீட்டுக்கு கீழே உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது சீட்டு மேலேயும் கீழேயும் பண்ணுறது, ஃப்ரண்ட் அண்ட் இது ஃப்ரண்ட்டு பேக் பண்ணுறது சீட்டை. அதேமாதிரி இது வந்து சீட்டுக்கு நம்ம அந்த முதுகில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும்.
ஸோ அது எந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கிரிப்னஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே, இது வந்து இந்த வண்டியில் இந்த மாதிரி இருக்குது, வேறு வேறு வண்டியில் வேறு வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா வந்து ஃபஸ்ட் நீங்கள் கீர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பிரேக்கு, இதில் பிரேக் இதில் வந்து பிரேக்கும் இது தான், கிளச்சும் இது தான், ஆக்சிலேட்டர் மட்டும் தனியாக இருக்கும். இதுதான் ஆக்சிலேட்டரு, பிரேக்கும் இது தான், கிளச்சும் இது தான். ஸோ நீங்கள் வந்து கீர் போடுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு, இப்போ வண்டி ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, ஸோ இதில் வந்து ஹேண்ட் பிரேக் இது தான் ஹேண்ட் பிரேக்கு. ஸோ இந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ரிலீஸ் பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணிவிட்டு கிளச்சை நம்ம மிதிச்சிருக்கோம்ல, அப்புறம் கியர் போடணும். இப்போ வண்டி இப்போ இங்கே இருக்கிறதுனால நம்ம அப்போ ரிவர்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா. ரிவர்ஸ் எப்படி போகணும்னா, இதில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சாரி ஒயர்லாம் நிறையா இருக்குது, இதில் வந்து நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாலு அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அஞ்சு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்க்கிங், வண்டி எப்போவுமே நிற்கும் போது பார்க்கிங்கில் தான் போட்டு வைக்கணும். இது ரிவர்ஸு ஓகேவா, இது நியூட்ரலு, இது டிரைவு, இது ஸ்போர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் மோடு. ஸ்போர்ட்ஸ் மோட்னால் நம்ம தெரியும்ல வண்டியோட ஸ்பீடு அதிகரிக்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அந்த மாதிரி. டிரைவில் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரைவ், வண்டியோட ஸ்பீடை பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எப்படின்னா கீரை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கும் வண்டி. நியூட்ரல்னால் நியூட்ரலு, ரிவர்ஸ்னால் பேக்கில். இப்போ நம்ம ரிவர்ஸ் தான் போட போகிறோம், வாங்க ரிவர்ஸ் போடலாம். ஸோ இது கீரோட என்ன சொல்லுவாங்க இல்லை, இது இப்போ நம்ம கீரை என்ன பண்ணோம்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்கில் மூவ் பண்ணணும் வந்துச்சு பார்த்தீங்களா. ரிவர்ஸ், ரிவர்ஸ்னு வந்தால் இங்கே ஒரு நாலு ஆப்ஷன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கிங்லேருந்து ரிவர்ஸ் போட்டோங்கிறதுனால ரிவர்ஸ்னு காமிக்கிது. ஸோ நம்ம இப்போ ரிவர்ஸ் போக போகிறோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் போகும்போது மிரர் ஃபுல்லாக செட்டப் பண்ணிக்கிட்டோமான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் ஓகேவா. லெஃப்ட் சைடு மிரரு, சென்டர் மிரரு, ரைட் மிரரு, இது எல்லாமே ஈக்குவல் பண்ணிக்கிட்டு நம்ம பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கணும் ஓகேங்களா. சென்டர் பண்ணிவிட்டு நம்ம ரிவர்ஸ் எடுக்கணும் பின்னாடி. வண்டி வருதுன்னு நினைக்கிறேன், போங்கப்பா போயிட்டார் பார்த்தீங்களா. என்னுடைய ஒரு வண்டி ஒன்று வந்துச்சு, கரெக்டாக நான் பார்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா என் கண்ணாடி ஈக்குவல் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அது டின்ட் அடிச்சிருக்கேன் ஃபுல்லாக வண்டியில், அது உங்களுக்கு தெரியும் கேமராவில் தெரியுது என்னன்னு தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு வந்துடுச்சு பின்னாடி வண்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இதை வந்து டிரைவ் மோடில் போடணும். டிரைவ் மோடில் போட்டாச்சு, டிரைவ் மோடில் போட்டோம் அப்படின்னா இங்கே டிரைவ்னு வந்துடும் பக்கத்தில், ஃபஸ்ட்டு கீட்னு காமிக்கிது பார்த்தீங்களா. இது நம்ம இப்போ மூவ் பண்ணும் போது டிரைவில் போட்டு நம்ம மூவ் பண்ணுறோம் ஓகேங்களா. கேட்டு பார்க்கிங்கு டிரைவ் இருக்குங்களா, ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணியாச்சு ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இதை நோக்கி தான் இப்படி நம்ம ஒன்றும் ஒன்றுமே கிடையாது, நம்ம ஆக்சைடு கொடுக்க தேவையே கிடையாது ஆட்டோமேட்டிக் கீரை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பிரேக்கை விட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லோவாக போய்டும். இப்போ தான் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் தெரியுதுங்களா. இப்போ பாருங்கள் கீர் ஷிஃப்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் டைம் செகண்ட் போயிடுச்சா பாருங்கள், தேர்டு, அவ்வளோதாங்க ஆட்டோமேட்டிக் வண்டி. ஸோ நீங்கள் இப்போ ஸ்லோ பண்ண போனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ ஆகிடும் பார்த்தீங்களா. செகண்டில் இருந்துச்சு, ஃபஸ்ட்டில் வந்துருச்சு, இவ்வளோ தாங்க ஆட்டோமேட்டிக் டிரைவு. ஸோ எப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக் டிரைவு நம்ம வந்து சின்ன குழந்தை கூட டிரைவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் ஆட்டோமேட்டிக் டிரைவு. இதில் எப்படின்னா நம்ம வந்து ஸ்டேரிங் நம்ம கண்ட்ரோலில் வைக்கணும். ஸோ ஆக்சிலேட்ரு, பிரேக்கு இதில் தான் வந்து இதுதான் வந்து மெயினான ஐட்டமே, அது இந்த மூணு மட்டும்தான். அதே மாதிரி மிரர் செட்டப்பு, மிரரை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம செட்டப் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரோட் வியூ நமக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு போகிறது. நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த சென்டர் மிரர் இருக்குங்களா, இந்த சென்டர் மிரரில் எப்படின்னா நான் வந்து ரோடோட லைன் சென்டராக இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதில் எப்படின்னா வண்டியோட இந்த சைடு மிரர் இருக்குல்ல, இந்த சைடு மிரரில் வண்டியோட ஃபுல் கவர் பேக் வரைக்கும்
பேக் பாடி வரைக்கும் ஃபுல்லாக வந்து தெரிகிற மாதிரி நான் கவர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் ரைட் சைடும், அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும், அதே மாதிரி தான் நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என் வண்டியை கவர், இந்த மூணு கண்ணாடியில் ஃபுல் வண்டியாக கவர் ஆகிடும். அந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி கண்ணாடியை போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அக்யூரட்டான ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். கிளியரன்ஸ் கிடைச்சா தான் நம்ம வந்து ஓட்ட முடியும். இப்போ பாருங்கள், சிக்னல் ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேங்களா? நான் எதுவுமே நான் பண்ணலை, ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர் மட்டும் நான், அந்த கிளச்சு இது இருக்குல்ல அது மட்டும் நான் விடுவேன், அவ்வளோதான். விட்டுட்டேன், விட்டுட்டு அழுத்துறேன், ப்ரெஸ் பண்ணால் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வண்டி போகும். ஆக்சிலேட் மட்டும் தான் கொடுக்குறேன், அவ்வளோதான். வண்டி மூவ் ஆகுது பார்த்தீங்களா, வண்டி போயிட்டுருக்கு இப்போது, அதுதான் காமிக்கிறேன். இந்த ரெண்டு தான் விஷயமே ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்த வரைக்கும், வேறு எதுவுமே விஷயம் கிடையாது, ரெண்டு தான் விஷயமே. ஸோ பிரேக் அடிக்கணும்னா நிப்பாட்டி, சிக்னல் க்ளோஸ் ஆகும்போது நிப்பாட்டியாச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு சிக்னல், ஸோ அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. நம்ம நிப்பாட்டும் போது இதில் ஃபஸ்ட்டு கீரில் தான் நிற்கும், நிற்கிது பார்த்தீங்களா. ஸோ இது எப்படின்னா, இது ஆயிலு, இது நமக்கு தெரியும் ஆர்பிஎம், அதே மாதிரி இது இன்ஜினோட ஹீட்டு, அது எல்லாமே டிஸ்பிளே, இது பெட்ரோலு, இது ஸ்பீடாமீட்ரு, அது வந்து பேட்டரி லெவல், இந்த மூணும் தான் நம்ம வண்டி லெவலில் இருக்கிற டிஸ்பிளே. இது ஒரு தனியாக ஒரு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனியோட ஸ்டோரேஜ் மாதிரி சிபிஆர் போகுது, தெரியுதுங்களா இருக்காச்சும் சிபிஆர். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ், இது இந்த ஸ்டோரேஜ்க்குலாம் என்ன வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்டோரேஜ், இப்போது நம்ம சின்னதாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வண்டி நான் இப்போ கியர் ஷிஃப்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு கியரில் தான் இருக்குது வண்டி, தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு கியரில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து பிரேக்கை ஜஸ்ட் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ சிக்னல் போட்டோம்னா பிரேக் மட்டும்தான் விடுவேன், விட்டுட்டேன் பார்த்தீங்களா, பேக் செட்டு ஃபாஸ்ட்டாக போகணும்னா ஆக்சல் அழுத்திட்டேன், அழுத்திட்டு பிரேக்கு, அதே மாதிரி அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஆக்சல் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுவேன், ஆக்சல் மட்டும் போட்டோம்னா வண்டி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ எப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கியர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கியர் வெயில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக கியர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இதில் என்ன ஒரு மெயின் ரீசன்னா ஒன்றுமே கிடையாது, ஆக்சிலேட்டர் அப்புறம் ஸ்டேரிங். இப்போ நீங்கள் இப்போ லைன் சேஞ்ச் பண்ணணும்னா இண்டிகேட்டர் போட்டுக்கணும், இண்டிகேட்டர் போட்டோம் பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் எடுக்கணும் லைன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம இப்போ போகிறது வந்து சாலிக்கு வழியாக தான் போக போகிறோம், டோல்கேட் வழியாச்சுன்னா நம்ம அங்கேருந்து போயாச்சு, அங்கேருந்து நம்ம இது வித்தவுட் சாலிக்கு வழியாக போனோன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும், அதனால் நம்ம சாலிக்கு வழியாக தான் போக போகிறோம் நம்ம. சரிங்களா, எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா, அதுதான் மெயின். என்னென்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கணும், அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் கிடைக்கணும், அதுதான் மெயின் ரீசன். இப்போ அதை நிப்பாட்டிட்டான் பாருங்க, ஏன்பா அந்த மாதிரி பண்ணுற, தெரியுதுங்களா உங்களுக்கு. பார்த்திங்க கோப்ரோவோட கிளிப்பு ஹோல்டர் அதுன்னு சொல்லுவாங்க ஹோல்டர். ஸோ கோப்ரோ வாங்கியிருந்தோம்ல, இதில் தான் மாட்டி வச்சு எடுத்திருந்தேன், ஆனால் செம்ம ஹீட்டானுச்சு கோப்ரோ, அதனால தான் நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். எனக்கே ஒரு கட்டத்தில் பயமாக வந்துருச்சு, எங்கே வெடிச்சிட போதோ அப்படின்ட்டு, அதனால் கொடுத்துட்டேன், ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த துபாய் ஏர்போர்ட்டுங்க, எமிரேட்ஸ் ஃப்ளைட்டோட டெயில் தெரியுது பாருங்க, எமிரேட்ஸ் ஃப்ளைட்டோட டெயில் தெரியுது. ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பேசிக், இதுதான். அதே மாதிரி இங்கே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கும் இதுதான் ரூல்ஸ், இந்த மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்தால் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளில் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, மேனுவல் எடுத்தீங்கன்னா மேனுவல் வெஹிக்கிளில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் லைசன்ஸே போட முடியும். ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்னால்
நீங்கள் இந்த மாதிரி கார் அந்த மாதிரி தான் ஓட்ட முடியும். மேனுவல்னால் தான் நீங்கள் வேனு அந்த மாதிரிலாம் ஓட்டிக்க முடியும். நம்ம இப்போ எதுக்குள்ளே போயிட்டுருக்கோம்னா வந்து டேனல்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். மேலே துபாய் ஏர்போர்ட் ரன்வே மேலே, அது கீழே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். கீழே எவ்வளோ அழகான ரோடு பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏர்போர்ட் ரன்வேக்கு கீழே. ஆனால் இது வந்து யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது, துபாயில் இருக்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி தெரியும்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி அடிக்கடி துபாய் போகிறவங்க வரவங்களுக்கு வேணால் தெரிஞ்சிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எதுவுமே பண்ணல, ஆக்சிடென்ட் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணுறோம். வண்டி பார்த்தீங்களா, ஆறாவது கியரில் வண்டி போயிட்டுருக்கு, எதுவுமே ப்ரெஸ் பண்ணல. இப்போ நம்ம பிரேக் அடித்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடு பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். இப்போ பாருங்கள், பிரேக் அடிக்கிறேன் நான், இப்போ பாருங்கள் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறும். பாருங்கள் கியரு தெரியுதா, மூணில் வந்துருச்சு, இப்போது ரெண்டில் வந்துருச்சு. ஸ்பீடை பொறுத்த அளவுக்கும் நம்ம வண்டியை நிப்பாட்டோன்னா ஒன்றில் வந்துடும். அந்த மாதிரி இப்போ நான் ஆக்சிடென்ட் கொடுத்தோன்னா வண்டி ஸ்பீடு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கியர் ஷிஃப்ட் ஆகிக்கும். மூணில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு கியர். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் நாலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நாலில் இருக்குது. இந்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீட் போகிறீங்களோ அந்த அளவுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கியரை ஷிஃப்ட் பண்ணிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி, அதோடய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. சிம்பிள் தாங்க ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஓட்டுறது. ஆனால் நம்ம ஊரில் ஓட்டுறது தான் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ரோடு அந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறப்போ, என்னைய கேட்டால் வந்து எந்த ரோடாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ஓகே தான் எனக்கு தோணும். இந்த ரோட்டில் ஓடுற முக்கால்வாசி வெஹிக்கிள் ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான். பர்சனலாக யார் யார் கார் வச்சுருக்காங்களோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் வச்சுருப்பாங்க, மேனுவல் வச்சுருக்க மாட்டாங்க. மேனுவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிஸ்களில் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாஃப்ஸ் கொண்டு போகிறது, ஒர்க்கர்ஸை கொண்டு போகிறது, அந்த மாதிரி இதில் தான் வந்து மேனுவல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அப்போ தான் கீரை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரைட் எடுக்கிறதுனால இண்டிகேட்டர் போட்டு ரைட் எடுக்கணும். இப்போ இண்டிகேட்டர் போட்டாச்சு நைன் பார்த்தீங்களா. இப்போ அவரும் இப்போ ரைட்டு தான் எடுக்கிறாரு. உங்கள் லாஸ்ட் ஒரு வண்டி தப்பு பண்ணுறாரு பாருங்க, அவரும் இப்போ ரைட்டு தான் எடுக்கிறாரு. ஸோ அதில் போட்டு ரைட் எடுத்துட்டார். நோட் பண்ணிங்களா யாராச்சும்? அந்த மாதிரி அவ்வளோதான், இதுதான் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் டிரைவ். அதேமாதிரி எப்படி நிப்பாட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெஹிக்கிள் எப்படி நிப்பாட்டுறது அப்படின்ட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சுக்கிறேன், எப்படி நிப்பாட்டுறது என்ன அதுன்ட்டு. அப்புறம் இந்த வெஹிக்கிளில் ஃபுல் ஆப்ஷனுங்கிறதுனால இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டேரிங்லலாம் பார்த்தீங்களா பட்டன்ஸ் எல்லாமே ஆன் ஆஃபு, கேன்சலு, செட்டு, ரீசெட்டு, ப்ளஸ்ஸு, மைனஸ்ஸு. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு உண்டான பட்டன்ஸு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எஃப்எம்மில் வால்யூம் எஃப்எம், அதே மாதிரி ரேடியோ அதில் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி இங்கே இருக்கிற டிஸ்பிளே, இந்த சின்ன டிஸ்பிளே இருக்குல்ல, ஸோ இந்த டிஸ்பிளேக்கு உண்டான செட்டிங்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே. இப்போ நம்ம எப்படின்னா இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ ஆன் பண்ணி காமிக்க போகிறோம்னா, அப்போ உங்களுக்கு எப்படி நம்ம வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் மீன்ஸ் என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ வண்டி இப்போ எத்தனையில் போய்ட்டு 80ல போய்ட்டுருக்கா. நான் இப்போ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நான் ஆன் பண்ண போகிறேன், ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ் டேஷாக காமிக்கும். காமிக்கணும், நம்ம என்ன பண்ணணும், இதை அப்போ வந்து செட் பண்ணணும். செட் எப்படி பண்ணுறதுன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, செட்டுங்கிற ஆப்ஷன், இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டால் வண்டி இப்போ எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கோ அதே ஸ்பீடில் செட் ஆகிடும். இதில் தெரியுதா உங்களுக்கு 86ன்னு, வண்டி இப்போ 86ல தான் போயிட்டுருக்கு. ஸோ 86ல ஸ்பீடு உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு, செட் பண்ணிட்டேன். 86லேயே தான் வண்டி போகும், 86க்கு மேலேயும் போகாது, 86க்கு உங்களுக்கு கீழேயும் வண்டி வராது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், செட் பண்ணிவிட்டு ஸ்டீரிங் மட்டும் நான் என் கண்ட்ரோலில் வச்சுப்பேன். ஸ்டீரிங் மட்டும் என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது பாட்டு 86ல போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் ஆக்சிலேட்டரில் நான் காலை நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, ஆக்சிலேட்டர் நான் வந்து மிதிக்கவே இல்லை. வண்டி பாட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண ஸ்பீட் லெவலில் வண்டி போய்கிட்டே இருக்குது 86ல பார்த்தீங்களா. இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் சொல்கிறது. ஸோ நம்ம எங்கேயாச்சும் லாங் போகிறோன்னு வைங்களேன்,
லாங் போகிறோம் அப்படின்னா வண்டியை வந்து ஒரு ஸ்பீடில் ஃபிட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 90, 100 அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் லிமிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு போய்கிட்டு சீட்டை நம்ம இதுக்கவே இல்லை பார்த்துங்க. நான் மிதிக்காமலே அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. வண்டி 86 ஃபிக்ஸ் பண்ணனா 86 போயிட்டுருக்கு பாருங்கள். நான் ஒன்றுமே பண்ணல, நான் ஜஸ்ட்டு ஸ்டேரிங் மட்டும்தான் நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எதுவுமே பண்ணல. ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணி நான் விட்டுட்டேன். அது பாட்டுக்கு 86 ஸ்பீட்லேயே அது பாட்டுக்கு வண்டி போய்கிட்டே இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. இன்கேஸ் நம்ம லைன் சேஞ்ச் பண்ணோன்னா இண்டிகேட்டர் போட்டு நம்ம லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், இப்போ சடன்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அது எப்படி நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போயிட்டு இப்போ இவரை வராரு சென்டரில் சடனாக நம்ம பிரேக் அடிக்கணும், அப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன அப்போதைக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பிரேக் அடித்து தான் ஆகணும். இப்போ பாருங்கள் வண்டி இப்போ மூவ் ஆகுதா, நான் போட்டு வந்துட்டேன். நான் இப்போ எப்படின்னா சடனாக இப்போ யாரோ இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், 86 போயிட்டுருக்கேன் வண்டி, நான் லைட்டாக பிரேக் அடிக்கிறேன், அது கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு பாருங்கள், டார்க்காக உள்ளது லைட்டாக போயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் அது வண்டி சடனாக வந்து கண்ட்ரோல் ஆகி ஸ்பீடு கம்மி ஆகிடும். நம்ம பிரேக்கில் கால் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் கேன்சல் ஆகிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது இதில். சொல்ல போனோன்னா எல்லா க்ரூஸ் கண்ட்ரோலையும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். அதே மாதிரி இப்போ டெஸ்ட்டில் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் டிரைவ் மோடு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எப்படின்னு நான் ஓட்டி பார்த்தது கிடையாது, ஓட்டி பார்த்துருந்தா சொல்லியிருக்கலாம். இங்கே வந்து ஒரு பேசிக்கான ஒரு லக்ஸரி கார்ஸு எப்படின்னா ஹோண்டா அக்கோரு, ஹோண்டா சிவிக்கு, ஸோ அது மாதிரிலாம் ஒரு ஃபுல் ஆப்ஷன் இருக்கிற வெஹிக்கிளில், பேசிக் இருக்கிற வெஹிக்கிள், ஒரு சில இதில் ஃபுல் ஆப்ஷன் இருக்கிற வெஹிக்கிளில் வரும், ஒரு சில இதில் பேசிக் வெஹிக்கிளில் வரும் க்ரூஸ் கண்ட்ரோல். அதே மாதிரி எப்படின்னா இப்போ அட்லீஸ்ட் நம்ம இப்போ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வேணாம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ 86 இருக்குல்ல நம்ம இதில் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா 86, 86, 7, 8, 9, 10 அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அது நம்ம ஸ்பீடு ஏற்ற மாதிரி அது பாட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம ஆக்சிடென்ட் மீது அமுக்கிறதுக்கு தேவை கிடையாது, அந்த ஈக்குவலில் நம்ம அதே இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ நம்மளுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃப் பட்டன் இருக்குல்ல, இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டாலே போதும், ஆஃப் ஆகிடும் க்ரூஸ் கண்ட்ரோல். ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, டிஸ்பிளேல காணும் பாருங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வண்டி நின்றுக்கிட்டு இருக்கும் போது நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணாலுமே வண்டி மூவ் ஆகாது பாருங்கள். 20 இருக்கும், ஆனால் நீங்கள் இது பண்ணாலே வண்டி மூவ் ஆகாது. ஆனால் அது பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணால் தான், வண்டி மூவிங்கில் இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணால் தான் அது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனே ஆகும் உங்களுக்கு, இல்லைனா மற்ற நேரத்தில் ஆன் ஆகாது. அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னா வந்து எங்கேயும் நம்ம லாங் போகும்போது வந்து நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். வண்டி ட்ரைவ் பண்ணி டயர்டாகிடுவோம் லாங் போகும்போது. இது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம டயர்டு ஆக மாட்டோம். நான் ஆனது கிடையாது. நான் சாலிடாக கண்டினியூவாக நான் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக. இந்த காரில் கிடையாது, வேறு காரில் கண்டினியூஸாக நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம துபாய் டு நான் ஓமான் மஸ்கட் அந்த மாதிரிலாம் போகும்போது கண்டினியூஸாக நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் 1000 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ அப்போ நான் வந்து எப்படின்னா வந்து டயர்ட் ஆனதில்லை. லாங் போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிற வண்டியில் ஒரு பர்டிகுலர் ரோடோட ஸ்பீட் லிமிட் இங்கே இருக்குது துபாயை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா இப்போ 100 போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா. அப்படி இல்லை 100 இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா 100 நான் போக முடிஞ்சால் 100 போடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு ரோடோட லிமிட்டை பொறுத்து 80 ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். 60 மினிமம் ஸ்பீடு 60ங்கிறதுனால 60 நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படின்னா 100 ஃபிக்ஸ் பண்ணுவேன், 80 75 அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா துபாய் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ 80 ரோட் ஸ்பீட் லிமிட் உங்களுக்கு 80 அப்படின்னா 81 நீங்கள் போனாலே வந்து கேமரா ஃப்ளாஷ் ஆகிடும். கேமரா ஃப்ளாஷ் ஆகிடுச்சுன்னா வந்து மினிமம் உங்களுக்கு ஃபைனே வந்து ஸ்டார்டிங் ஃபைனே 600 அப்புறம் நாலேஜ் ஃபீஸு அது இதுன்னு சொல்லி 620 dirhams உங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. 620 உங்களுக்கு வந்து நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 10,000 அபோவ் தான் ஃபைன்.
மினிமம் ஃபைனே 10,000 அபோவ் துபாயில். அதனால் மோஸ்ட்லி யாருமே வந்து ரேஷ் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க இங்கே துபாயை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி இன்னொன்று, அந்த லாங் போகும்போது நம்ம இது பண்ணுறோம்ல, க்ரூஸ் கண்ட்ரோல் போடும்போது என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, மைலேஜ் அதிகமாக கொடுக்கும் வண்டியில். மைலேஜ் நம்ம மோஸ்ட்லி எல்லா வண்டிலையும் மைலேஜ் ஏன் குறையுது அப்படின்னா, நம்ம லோக்கல்ஸில் ஓட்டும் போது வந்து லோக்கல் ஏரியாவில் ஓட்டும் போது ஒரு மைலேஜ் கொடுக்கும், அதுமாதிரி நம்ம லாங் போகும்போது ஒரு மைலேஜ் கொடுக்குங்க, லாங் போகும்போது ஒரு மைலேஜ் கொடுக்கும் மைலேஜ் கொடுக்கும்ல. அது என்ன ரீசன்னா, அடிக்கடி நம்ம கிளச்சு பிரேக்கு அது அடிக்கடி பிடிக்கிறதுனால நமக்கு மைலேஜோட இஷ்யூ வரும். எல்லா வண்டிலையும், இந்த வண்டியில் மட்டும் கிடையாது, எல்லா வண்டிலையும், டூ வீலர் சரி ஃபோர் வீலர் சரி ஹெவி வெஹிக்கிள்ஸு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து மைலேஜ் இஷ்யூ வரும். இந்த நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு நம்ம ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா மைலேஜோட இஷ்யூ வராது, மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். நம்ம தான் வந்து அடிக்கடி பிரேக் தான் நம்ம யூஸ் பண்ணல, ஒரே ஸ்பீடாக தானே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரே ஃபியூல் லிமிட்டு தான் வண்டி எடுத்துக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல், அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதிகமாக ரொம்ப லாங் போகிற ஆளாக இருந்தோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. நான்லாம் ரொம்ப லாங் போகிற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக நான் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அதுதான் இனி அந்தளவுக்கு டயர்ட் ஆகாது. இல்லைனா நான் அடிக்கடி ஆக்சிடென்ட், நம்ம சம்டைம்ஸ் என்ன ஒன்றா வந்து நம்மளை அறியாமையே காலை வந்து ஆட்டோமேட்டிக்கில் அதிகமாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆக்சிடெட் கொடுத்துட்டோம்னா அது கேமரா இருக்கிற இடத்துல போயிடுச்சு, தப்பாகிடுச்சு அப்படின்னா நமக்கு கேமரா ஃப்ளாஷ் ஆகிடும். அந்த ஒரே ஒரு ரீசன்னாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட்லி ஸ்பீட் பிரேக்கு, நான் மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டுருவேன். போடும்போது நமக்கு எதுக்கு, நம்ம பாட்டுக்கு ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் ஆகிட்டே இருப்போம்ல, அந்த ஒரு பயம் அந்த ஒரு ஃபியர் இருக்காது நமக்குள்ளே, ஓ கேமரா வருது ஸ்பீடை கம்மி பண்ணு அந்த ஒரு இது இருக்காது, அது பாட்டுக்கு அதோடய ஸ்பீட் லிமிட்டில் வண்டி போய்கிட்டே இருக்கும். அது ஒரு மெயின் ரீசன் க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன ஒரு ஆப்ஷன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் மோஸ்ட்லி வந்து இன்னொன்று, ஆட்டோமேட்டிக் ட்ரைவ், ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க அதிகமாக வந்து ஒரு கால் ஒரு கை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே காலில் ஆக்சிலேட்ரு அப்புறம் கிளச்சு பிரேக்கும், உங்களுக்கு பிரேக்கும் அதே கியர் இதில் தான், அதே இதில் தான் பெடலில் தான் உங்களுக்கு பிரேக்கும் இருக்குது. அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி வந்து பிரேக்கு ஆக்சிலேட்டருக்கு ஒரே ஒரு கால் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரே ஒரு கை தான் இது பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ நான் வண்டியை இப்போ பார்க் பண்ண போகிறேன். எப்படி பார்க் பண்ண போகிறேன்னா வந்து இருங்க காமிக்கிறேன். வண்டி இப்போ பார்க் பண்ண போகிறேன் நான். ஓகேங்களா, பார்க்கிங்கில் போட்டாச்சு வண்டியை. ஸோ பார்க்கிங்கில் போட்டு இந்த லைன், ஒயிட் கலர் லைன் தெரியுதுங்களா பார்க்கிங்கில், மோஸ்ட்லி துபாயில் இப்படி தான் போடணும். ஒயிட் கலர் லைன் தெரியுதுங்களா கண்ணாடியில், அந்த லைனுக்கு நடுவில் தான் வண்டியை போட்டாகணும். ஓகேங்களா, அதான் ரூல்ஸு. ஓகே, அப்போ பார்க்கிங் போட்டேன். பார்க்கிங் போட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா, பிரேக்கில் தான் நான் இப்போ கால் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் தான் கால் வச்சுருக்கேன், கால் நான் எடுக்கலை. தெரியுதா, நான் பிரேக்கில் தான் கால் வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த பிரேக் நான் ரிலீஸ் பண்ணால் வண்டி மூவ் ஆகும் பார்த்தீங்களா, வண்டி மூவ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது வண்டி பார்க்கிங்கில் போடுறதுக்கு அதுலேருந்து கால் எடுக்காமல் என்ன பண்ணுவேன்னா, டீல இருக்கிறத பீல மாற்றுவேன். பீல மாற்றிட்டா பார்க்கிங் ஓகே, நான் இப்போ விடலாம், விட்டுட்டால் வண்டி நின்றோம். என் வண்டியில் ஹேண்ட் பிரேக் எப்படி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டியில் ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல இருக்குது, காலில் இந்த இருக்குது இருக்குது பார்த்தீங்களா, சின்னோண்டு இது மாதிரி, இதுதான் ஹேண்ட் பிரேக்கு. இந்த வண்டியில் மோஸ்ட்லி வந்து லக்ஸஸ்ஸு, ஒரு சில லக்ஸரி கார்லாம் வந்து காலில் தான் ஹேண்ட் பிரேக் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டா முடிஞ்சு, அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஹேண்ட் பிரேக் முடிஞ்சிச்சு. அதேமாரி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நான் பிடிச்சி இது பண்ணலை, வெளியில் இழுத்தல, ஸோ இழுத்தோம் அப்படின்னா அது ஹேண்ட் பிரேக்கு ரிலீஸ் ஆகிடும். இதுதான் இப்போ வந்து நின்னோன்னா, இப்போ நம்ம பார்க்கிங்கில் போட்டாச்சுல்ல, ஸோ பார்க்கிங் பீன் வந்துடுச்சு, அதுதான் இங்கே சிம்பிளும் வந்துருச்சு, இங்கே ரெண்டு பட்டன் எரிஞ்சிட்ருக்கு ஆல்ரெடி, அதை விட்டுருங்க,
லைட் ஒன்று மாற்றினேன், வேறு கம்பெனி லைட் இல்லாமல் வேறு லைட் போட்டதுனால லைட்டு சிம்பிள்ஸ்லாம் எரிஞ்சிட்ருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் டிரைவிங், எப்படி டிரைவ் பண்ணுறது அதுதான் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறது. அதே மாதிரி இதெல்லாம் இருக்குது நம்ம இதில், இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் தெரியும்ல உங்களுக்கு, நம்ம வைப்பரு அது ஸ்பீடு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து இண்டிகேட்டரு, ஃப்ளஷ் அடிக்கிறதுக்கு, ஃப்ளாஷ் லைட்டு, ஹை பீம் லோ பீம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இது. அதே மாதிரி மூணு விண்டோ கண்ட்ரோல் இங்கே இருக்கும், மெயின் மெயின் எல்லா டோர் லாக்கு எல்லாமே இங்கே இருக்கும். அதே மாதிரி சைல்டு லாக், இந்த சைல்டு லாக் பட்டன் லைட் எரியுதில்ல அப்படின்னா பின்னாடி ஓப்பன் பண்ண முடியாது, சைல்ட்ஸ் யாரும் ஓப்பன் பண்ண முடியாது பின்னாடிலேருந்து. ஸோ அதனால தான் இது வந்து, இது வந்து சைல்டு லாக். சவுண்ட் கேக்குதா? இதுதான் சைல்டு லாக், ஓடனா உள்ளேருந்து ஓப்பன் பண்ண முடியாது. இதுதான் மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் இந்த மாதிரி சிமிலாரிட்டி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து சன் ரூஃப், இதை நான் காமிக்கவே இல்லைல்ல. இது லைட்டு, லைட்டு எடுத்துக்கணும், லைட்டு லைட் ஆன் ஆஃப். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ரூஃப், ஓப்பன் பண்ணுறது சன் ரூஃப். இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன். இதை இப்படி தள்ளணும் அப்படின்னா இது ஜஸ்ட்டு காற்று மட்டும் உள்ளே வரும் போகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனு. இதுவே நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம இப்படி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா. இதுதான் சன் ரூஃபு, ஓப்பன் ஆஃப். ஸோ நம்ம வண்டி நிப்பாட்டினால இப்போ வண்டி க்ளோஸ் பண்ண போகிறதுனால ஆஃப் பண்ணிக்கலாம், அது என்ன பாதியும் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. நம்ம எவ்வளோ வேணாலும் அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், க்ளோஸ் பண்ணி வச்சு, க்ளோஸ் பண்ணிவிட்டு இது இந்த ரூஃப் டாப்பை இழுத்து விட்டுக்கலாம், அவ்வளோதான். சன் ரூஃபு க்ளோஸ் பண்ணியாச்சு. இது என்னோட வண்டியோட மாடல். ஸோ இதில் இருக்கிற ஃபெசிலிட்டி, ஆட்டோமேட்டிக் டிரைவ் எப்படி எப்படி டிரைவ் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தேன். இதே மாதிரி ஒரு ஒரு வெஹிக்கிள்க்கும் ஒரு ஒரு மாடலுக்கும் வித்தியாசம் இருக்கும். விஎம்டபிள்யூ வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது பிஎம்டபிள்யூ வேறு மாதிரி இருக்கும், லிங்கன் வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பிராண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். என் சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை, டேக் கேர்.